வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ LIC AAO prelims-க்கான டேட் 2 ஓட ஸ்லாட் 1 ரிவ்யூ வீடியோ. ஸோ காலையில் இப்போ ஃபஸ்ட் ஸ்லாட் முடிஞ்சிருக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, என்னென்ன வந்துருந்துச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிராக் வித் ஜாக்கில் ராயல் பாஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கோம். எல்லா வீடியோ கோர்ஸ் மார்க் டெஸ்ட் PDF அந்த ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் 1 இயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கனைஸ்டாக எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நான் 2-3 பேர்கிட்ட தான் பேசினேன். ஆர்ஆர்பி PO லெவலில் இருந்துச்சு சார், ரீசனிங் ஆப்டிலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அந்த டஃப்னஸ்ஸு. ஸோ ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து டெசிக்னேஷன் பேஸ்டு பசில் இருந்திருக்கு, பாக்ஸ் பேஸ்டு பசில் இருந்திருக்கு, லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று இருந்திருக்கு, அப்புறம் டே பேஸ்டு பசில் ஒன்று இருந்திருக்கு, சிலாயிசம் ஒரு 3-4 இருந்திருக்கு, இன்இக்வாலிட்டி இருந்திருக்கு, டைரக்ஷன் இருந்திருக்கு. ஸோ அப்புறம் மீனிங்ஃபுல் வேர்டு கண்டுபிடிக்கிற ஒரு க்வெஸ்சனு, அப்புறம் ஆல்ஃபாபெட் சீரீஸ்லேயே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இந்த சீரீஸை கண்டுபிடிங்க, இதுக்கு அடுத்த சீரீஸ் எது வருதுன்னு. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் போன வாரம் மாதிரியே தான் சொல்கிறாங்க, நியர்லி 30 போடுற மாதிரி இருந்துச்சுன்னா. ஆனால் நான் பேசின 3 பேருமே 35 out of 35 போட்டாங்க, சரிங்களா. நீங்கள் அதுக்காக வெக்ஸாயிக்கிற வேணா, நியர்லி 30 போடுற மாதிரி இருந்துச்சு சார், ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மர் 30 போடலாம் அப்படின்றது தான் சொன்னாங்க. ஆப்டியை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேஷன் வந்திருக்கு, குவாட்ரட்டிக் வந்துருந்துருக்கு, டேபிள் பேஸ்டு DI வந்திருக்கு, மற்ற எல்லாமே அப்ளிகேஷன் சொன்னால் ஆப்டி வந்து ஒரு 23 ஒரு 26 போடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டையர்மெண்ட் பற்றி வந்துருந்துருக்கு, எரர் ஸ்பாட்டிங் வந்துருந்துருக்கு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்துருந்துருக்கு, ஸோ கிளாஸ் செஸ்ட் வந்துருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஆர்பி PO லெவல் டஃப்னஸ் தான் இருந்திருக்கு. ரீசனிங்கில் வந்து நல்லா பண்ணால் 30+ போடலாம், குவான்ஸ் வந்து ஆவரேஜ் பெர்ஃபார்ம் இருந்தாலும் 20-25 போடலாம் இப்படின்றதான் மக்களோட கருத்து. ஸோ அடுத்த ஸ்லாட் போகிறவங்க நல்லா பண்ணிட்டு வாங்க, சரிங்களா. நான் வந்து 24ஆம் தேதி மதுரை வந்துடுவேன், சரிங்களா. சுற்றுப்பயணத்தில் இருக்கேன் மக்களே, சரிங்களா. இன்றைக்கி எக்ஸாம்னால டமால் டமால் இருக்காது, நாளையிலேருந்து உங்களுக்கு வழக்கம் போல் டமால் டமால் இருக்கும். அதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்றதை நான் வீடியோ போடுறேன். உங்களுந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இனியும் ஆட் பண்ணுறதுமே உங்களுக்கு வந்துடும். டின் டின் டின்.